Welcome back to Idol Super Singer 3 Grand Finale Live. Co-presented by Indian Overseas Bank, Sunland and Arun XLO. So, நம்மளுடைய நாலு ஃபைனலிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாங்க. இதுல இருந்து ஒருத்தர் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை படைக்க போறாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நமக்கு நடந்துருவாங்க. இன்னும் அதுக்கான சில மணித்துளிகள் மட்டுமே இருக்கு. அண்ட் பிரேக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு சூப்பரான கெஸ்ட் இங்க வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி. அது என்ன படம் அப்படின்னு சொன்னா, இந்த படம் சமீபத்துல நம்ம பேப்பரை திறந்தாலே இந்த அழகான ஸ்டில்ஸ் எல்லாம் நம்மளை அப்படியே அட்ராக்ட் பண்ணும். ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஆடியோவும் லான்ச் ஆகி சக்கப்போடு போட்டிருக்கு. எஸ்பெஷலி இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துடைய பாடல்கள், அதனுடைய பாடல் வரிகள். ஜெம்னி ஃபிலிம் சர்க்கியூட் அண்ட் ஆம் ப்ரொடக்ஷன்ஸ் பிரசன்ஸ் மயக்கம் என்ன, இந்த படத்தினுடைய டீம் இந்த மேடைக்கு இப்போ வர போறாங்க. அண்ட் அந்த வரிசையில் அவங்கள முதல்ல கூப்பிட போறேன். முதல்ல கூப்பிட போறவங்கள உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இசை ரசிகர்கள் அவங்களோட பாடல்கள் கேட்டு மயங்கி இருக்காங்க. பல பல பாடல்கள், பூக்கள் பூக்கும் தருணம், ஒத்த சொல்லால், இந்த மாதிரி பல பாடல்கள் அவங்களோட இசையில வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லெட்ஸ் வெல்கம் இசை அமைப்பாளர் மிஸ்டர் ஜிவி பிரகாஷ். மயக்கம் என்ன படத்தினுடைய இசையமைப்பாளர் இவர் தான். இவர் போட்ட டியூன்ஸ் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஹிட். அண்ட் தொடர்ந்து அடுத்ததா வரப்போறவங்க ஆம் ப்ரொடக்ஷன் ஹெட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் மிஸ்ஸஸ் கீதாஞ்சலி செல்வராகவன். அண்ட் அவங்களோட இந்த மயக்கம் என்ன அப்படின்ற படம் உருவாகிறதுக்கு மொத்த காரணமா இருந்த இளைஞர்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற ஒரு இயக்குனர், இந்த படத்தினுடைய இயக்குனரும் கூட, இயக்குனர் செல்வராகவன் அவர்கள். அண்ட் அவரை தொடர்ந்து இந்தியாவில் இளம் வயதிலேயே ஒரு யங் ஹீரோவா இருந்து ஆடுகளம் படத்துக்காக தேசிய விருது பெற்ற நம்ம ஹீரோ தனுஷ். அடுத்ததா நம்ம ஹீரோ தனுஷ். ரொம்ப பெரிய நன்றி இந்த மயக்கம் என்ன டீமுக்கு. நீங்க வந்து இன்னும் ஸ்பெஷல் ஆகிருக்கீங்க இந்த பிரம்மாண்டமான ஈவினிங். அண்ட் ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார், உங்கள்ட்ட பேசுறது தான் கரெக்டா இருக்கும். அண்ட் மயக்கம் என்ன செல்வராகவன் சார் படம் எப்பவுமே ஸ்பெஷல். அண்ட் மயக்கம் என்ன பார்க்கும்பொழுது இது டபுள் செல்வராகவன் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ மயக்கம் என்ன எவ்வளவு ஸ்பெஷல்? இல்லை, முதல்ல இங்கே எல்லாரும் வந்து ஒரு இசையை நம் இன்ப வெள்ளத்தில் இருந்ததுக்கு, நந்தி மாதிரி குறுக்கில் வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க. வந்து ஜஸ்ட் அ ஸ்பெஷல் அக்கேஷன் அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக மனசுலேருந்து ஒரு மயக்கமான படம். அவ்வளோதான், மனசுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு படம். அது எப்பவுமே ஆத்மார்த்தமான ஒரு நல்ல படமாக இருக்கும். அண்ட் இன்னும் சந்தோஷமான விஷயம், இந்த டீம் தான் இன்னைக்கு வின்னர் யார், அந்த சகாப்தத்தை படைக்க போற அந்த வின்னர் யாருன்றத அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதையும் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஜிவி சார், உங்ககிட்ட ஐ திங்க் இது ஒரு இசை நிகழ்ச்சியினால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. நீங்க சொல்லணும். எல்லாருமே இங்கே ரொம்ப நல்லா பாடுறாங்க. தேல் பி த ஃபியூச்சர் ஐகான்ஸ் ஆஃப் Indian cinema. So best of luck to all the singers. Thank you very much. And Mrs. Geetanjali Selvaragavan, neenga solunga. So movie straight from the heart for him. So I hope everyone likes it and receives it well. Thank you. Thank you so much Mrs. Geetanjali. And adutha romba samatha orthar ninnittu irukkar illaya, romba amaidhiya ipo avartha nama kekkanum. And vanakkam Dhanush. And தனுஷ், எப்பவுமே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிபயங்கரமாக இருக்கும். அது மக்களுடைய ரசிகர்களுடைய பாராட்டு, அதையும் தாண்டி நேஷனல் அவார்டு மூலமாக அங்கீகரிக்கப்பட்டாச்சு. ஸோ இந்த மயக்கம் என்னல எந்த மாதிரி தனுஷை நாங்கள் பார்க்கலாம்? எல்லாருக்கும் வணக்கம். மயக்கம் என்ன படத்தில் எந்த மாதிரி தனுஷ் பார்க்கலன்னு, வழக்கமாக செல்வராகவன் படத்தில் எந்த மாதிரி தனுஷ் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு என்கிட்டேருந்து எடுத்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக எல்லாருமே காத்துட்ருக்கோம். அண்ட் இந்த படத்தில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம், ஆடியோ வாங்கின எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் வந்து இதில் பாடல்கள் எழுதி கவிஞர் செல்வராகவன் மாதிரி இருக்காரு. அதே மாதிரி நடிகர் தனுஷும் இதில் அவர் கவிஞர் தனுஷாக மாறி இருக்காரு. இன்னும் சூப்பராக சொல்லணுன்னா, ரெண்டு பாட்டும் அட்டகாசமாக பாடி அது சூப்பர் டூப்பர் ஹிட்டும் ஆயிடுச்சு. அண்ட் இந்த எழுதுறது, பாட்டு எழுதுறது அது எப்படி சார்? லிரிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. தெரியல, இது இது கலைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, எழுதுனாங்கன்னு கேட்க. இங்கே எல்லோரும் இருக்கும்போதே நான் மன்னிப்பு கேட்டுக்கிற எல்லாருக்கிட்டையும், எழுதுனதுக்கும் பாடினதுக்கும்லாம். அது ஏதோ ரொம்ப ராவாகவும் கேஷுவலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால
பண்ண சொன்னாங்க, அதனால நானும் உணர்ச்சிசப்பட்டு பண்ணிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்படி எழுதுறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் கலைக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, அதை நேசிச்சா போதும், அவ்வளவுதான். கன்ஃபார்ம்டு கவிஞர் பஞ்சிலே மெடிசன் செல்வராகவன் சார், நீங்க ஏற்கனவே பாடல்கள் எழுதியிருக்கீங்க, இந்த படத்துல மூன்று பாடல்கள் எழுதியிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஜிவி பிரகாஷோட சேர்ந்து அந்த பாடல் நீங்க பாடியும் இருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸும். அந்த மேடையில் பேசுறதே தப்பு, நான் பாடினதுன்றது. அதாவது எல்லா படத்துலையும் டைரக்டர் எப்பவுமே ஏதாவது ஒரு பாட்டு எழுதிட்டு தான் இருப்போம், ஈஸியா இருக்கும்ன்றது. மேக்ஸ் இட் ஈஸி. பாடின அனுபவம் அதை பற்றி நான் பேசவே விரும்புகிறேன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்கள அப்படியே போய் உட்கார வைக்கணும் அப்படின்றது தான் செய்ய வேண்டிய முறை. பட் அதையும் தாண்டி நான் இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது, அது தனுஷ் சார் பாடியிருக்காருன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாடலன்னா எப்படிங்க சார்? ஸோ டைரக்டர் சாரோட பெர்மிஷனோட தனுஷ் நீங்களும் ஜி பிரகாஷும் சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சார், வித் யுவர் பெர்மிஷன். Thank you so much, Director Selvaragan and Mrs. Geethanjali. And you can come here, sir. Now you're telling me, sorry, I'm not doing training, I'm not doing anything. Thank you. So, Jeevi, you've got Dhanush very super. Now, you're not ready to sing the same thing. Are you ready? I'm ready. இது உங்களுக்காக மயக்கம் என்ன படத்துல இருந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடல். நம்முடைய ஜிவி பிரகாஷும் நம்முடைய தனுஷும் சேர்ந்து இந்த மேடையில் பாட போறாங்க, அண்ட் உங்களுடைய அரங்க மதிர கரகோஷத்தோட. சோ இட்ஸ் ஓவர் டு தனுஷ் அண்ட் ஜிவி பிரகாஷ். காதல் ஏன் காதல் தண்ணீர்ல காயம் புது காயம் என் உள்ளுக்குள்ள பாலான நெஞ்சு இப்போ வெந்நீர்ல அடிடா அவள உதடா அவள விட்டா அவள தேவையே இல்ல எதுவும் புரியல உலகம் தெரியல சரியா வரல தலையோ சுத்துது குப்பு நீர்நில படுத்துக்க படுத்துக்க உடனே தெளிவு காலையில் அடிக்கிற போரில் சுத்துது சுத்துது தலையோ சுத்துது குப்பு நடிச்ச வீர்நில படுத்துக்க படுத்துக்க உடனே தெளிஞ்சிடும் காலையில் அடிக்கிற போரினில
விழித்தேன் மொழி என் கிளி நாம் பலி காதலி கிராதகி பிக கண்ணகி பிரெஞ்ச் கூடதா இருக்கணும் மாமா பிகர் வந்துட்டா ரொம்ப தொல்ல ஒன்ன சுட்டவ உருப்புட மாட்டா ஒன்ன தவிர எனக்கு ஒன்னும் இல்ல கனவீருக்கு கலரே இல்ல படம் பார்க்குறேன் கதையே உடம்பீருக்கு உயிரே இல்ல உறவீருக்கு பெயரே இல்ல வேணாண்ட வேணா இந்த காதல் மோகம் பொண்ணுங்க எல்லாம் நம்ம வாழ்வின் சாபம் பின்னாடி போய் நான் கண்டேன் ஞானோ பட்டாச்சு சாமி போது மச்சா அடிடா அவல உதடா அவல விட்டா அவல தேவையே இல்ல எதுவும் புரியல உலகம் தெரியல சரியா வரல ஒண்ணுமே இல்ல சுத்துது சுத்துது தலையோ சுத்துது குப்புனு அடிச்ச வீர் நில படுத்துக்க படுத்துக்க உடனே தெளிஞ்சிட காலையில அடிக்கிற போல சுத்துது சுத்துது தலையோ சுத்துது குப்புனு அடிச்ச வீர் நில படுத்துக்க படுத்துக்க உடனே தெளிஞ்சிட காலையில அடிக்கிற மோர் நில குட் நைட் குட் நைட் ஓகே குட் நைட் Thank you so much, Machi. ஜென்ரலாக வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருப்பேன் நிறைய சிங்கர்ஸை பார்த்தோன்னா கத 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 கதை ஆரம்பிச்சிருச்சு சாரிங்க மறுபடியும் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இருந்தாலும் தனுஷ் சார் நான் அப்படியே அங்கேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் இங்கே உள்ள வந்து வரிகள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னது இது பொண்ணுங்க எல்லாம் எல்லாமே வாழ்வின் சாபம்னெல்லாம் அவன் எழுதி வச்சுருக்கீங்க இப்படி He will write only truth இல்ல உங்களுக்கும் பொண்டாட்டி இருக்கு இவங்களுக்கும் பொண்டாட்டி இருக்கு நாங்க இல்ல உங்களுக்கு சரி இதுக்கு தேவலாம ஃபேமிலில அலையறீங்க ஆமா not necessary நீங்க சொல்லிட்டு போறீங்க அடி யார் வாங்குறது சும்மா ஏதோ படத்துக்காக ஒரு விளம்பரம் அவ்வளவுதான் அப்பனா ஓகே பரவாயில்லை அவ்வளவுதான் நான் அதெல்லாம் சத்தியமா மீன் பண்ணலங்க அது கதை கதைக்காக கதையை ஓட்டி வரும் பாடலா அதலால் கண்டிப்பா அந்த லிரிக்ஸ்லாம் வரும்போது அவங்கள்ட்ட இருந்து அப்ளாஸே சொல்லிடுச்சு இந்த ஆடியோ எவ்வளவு பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அப்ளாஸ் என்ன சொல்லுச்சுன்னா எவ்வளவு பேர் பெண்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கீங்க ஓகே சூப்பர் அண்ட் தேங்க்யூ சோ மச் தனுஷ் அண்ட் ஜிவி பிரகாஷ் எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் லாட் ஸோ மயக்கம் என்ன டீம் இங்கே இருக்காங்க இவங்க இந்த ஷோ முழுக்க இருக்க போகிறாங்க இந்த பிரம்மாண்டமான சகாப்தம் நிறைவேற போகிற இந்த நாளில் அவங்களும் இருந்து வின்னர் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் தி ஆடல் சூப்பர் சிங்கர் 3 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் இம்முறை உலகளவில் அண்ட் இன்னும் பிரம்மாண்டமா இது கிராண்ட் ஃபினாலே லைவ் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 கிராண்ட் ஃபினாலே